என் அன்பு செல்லமே, ஒவ்வொரு முறையும் ஏதேதோ கவலைகளுடன் என் ஆலயத்திற்கு வருகிறாய். வந்த பிறகு என்ன சொல்கிறாய்? சாயி, உன் ஆலயத்திற்கு நான் வருகிறேனே தவிர எந்த மாற்றங்களையும் நீ எனக்கு செய்யவில்லை என்றாய். நீ என்ன நினைத்தாய்? உன் வாழ்க்கையின் நிலை அப்படியே இருந்துவிடும். நீ கோயிலுக்கு வருவது, பிரார்த்தனை செய்வது, வேண்டுதல் செய்வது எல்லாமே வீணாகி போய்விடும் என்று நினைத்து விட்டாயா? ஒவ்வொரு முறையும் நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்ய போகிறாய், உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது, இவை அனைத்தும் எனக்கு தெரியும். இதையெல்லாம் மறந்துவிட்டு நீ செய்யும் வேண்டுதல்கள், நீ செய்யும் பிரார்த்தனை, உன் கோரிக்கைகள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்று நீயே எப்படி நினைக்கலாம் தங்கமே? உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு நீ வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். முதலில் உன்னிடம் இருக்கும் கடன் சுமைகள் உன்னை விட்டு நிரந்தரமாக போய்விடும். கடன் இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கடனை எடுக்கப் போகிறேன், நிம்மதியை தரப்போகிறேன், வருமானத்தை பெருக்கப் போகிறேன். இவை அனைத்தையும் ஒரு மனிதரிடம் இருந்தால் எல்லாமே படிப்படியாக சந்தோஷங்களும் தேடி வரும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு குழப்பங்களுக்கும் நீதான் காரணம். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தால் அதிலேயே மூழ்கி உன்னையே மறந்து நீயே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நான் இருப்பதை அந்த நொடி மறந்து விடுகிறாய். உன் தலை போகும் பிரச்சனை வந்தால் கூட சாய் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிப்பார். அடுத்த நொடி அந்த பிரச்சனை உன் மனதில் இருக்கிறதா என்று. அந்த பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை போக்குவதற்கான வழிகளை நான் அந்த நொடியே உனக்கு நான் தந்து விடுவேன். உன் மனதில் பயம் இருந்தால் பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை தருவேன். உன் வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தருவேன். நீ நிச்சயமாக மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நான் செய்ய போவது இதுதான். தைரியமாக இரு. இந்த மூன்று விஷயங்களும் உன்னிடம் இருந்து நான் செய்து தரதான் போகிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.